and welcome Namma Madurai subscriber viewers unga ellarukkume oru super ana vanakkam with me Achu and ipo nama enna video paaka pora appdin pathina madurayile pa adut upcoming oru podu kadai appdin kuda sollalam ellathukkume vande the cycling appdina romba pidikum nariya per ipo vande cycle mela romba aarvama irukum nama thala ajit kuda pathina morning cycling la poraare idhukku munadi nama arya sir la cycling la poittu irukkaru appdi iruka inda kala kattathila nama madurayila pudusa cycle காகவே பிரத்யேகமா ஒரு சூப்பரா எக்ஸ்க்ளூசிவ் ஆன ஒரு ஷோரூம் ஓபன் பண்ணிருக்காங்க. சோ அதுதான் நம்மளுடைய சைக்கிள் ஸ்டுடியோ. சோ இன்னைக்கு சைக்கிள் ஸ்டுடியோல என்ன மாதிரியான சைக்கிள்லாம் இருக்கு, எப்படி இதை லைக் பண்றாங்க, இப்போ வருங்காலத்துல எல்லாம் எப்படி ட்ரெண்ட்க்கு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயமும் தான் உள்ள போய் பார்க்க போறோம். வாங்க தொடர்ந்து உள்ள போய் வீடியோவை பார்க்கலாம். ஷோ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் ஒரு எக்ஸ்க்ளூவான ஷோரூம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ அங்கே தான் இப்போ நான் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ரைட் சைக்கிள் ரைட் போவோம் பார்த்தீங்களா, அது கூறிய ஒரு சைக்கிள் தான் இங்கே இருக்கிறது. ஸோ இதோட விலை என்ன, என்னென்ன மாடல்ஸில் இருக்குது, யார் யாருக்கெல்லாம் இந்த சைக்கிள் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதுக்காக தான் நம்ம பிரதர் நண்பர் மனோஜ் அவர்களை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஸோ அவருக்கு எல்லாமே தெரியும் இங்கே என்னென்ன சைக்கிள் என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, அவரை ஃபஸ்ட் கூப்பிடலாம். என் பேர் மனோஜ்குமார். ஸோ நான் மதுரையில் வந்து ஒரு 2 இயர்ஸாக சைக்கிளிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே ரைட், நீங்கள் சொல்லுங்கள் இங்கே என்ன மாதிரியான மாடல்ஸ் சைக்கிள்ஸ்லாம் இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ பிராண்ட் வந்து ஸ்விட்சு இ பைக்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து நம்ம ஃபயர் ஃபாக்ஸ் ப்ரீமியம் பிராண்ட் இருக்குது. ஸோ இப்போ ஜாக் ப்ரோ அந்த அசசரிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபயர் ஃபாக்ஸில் வந்து ஹைப்ரிடு எம்டிபி, ஸோ இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் கிட்ஸுக்கு உண்டான மாடல்ஸ் எல்லாமே இருக்குது இப்போ. ஸோ நம்மளை மாதிரி அடல்ட்ஸ்க்கா, அடல்ட்ஸ்க்கும் நம்ம அதான் எம்டிபி ஹைப்ரிட்ஸ் அடல்ட்ஸ் எல்லாமே இருக்குது அது. ஓகே ரைட். அண்ட் இப்போ என்னென்னா நீங்கள் இந்த பேட்ரி சைக்கிள் சொல்லியிருந்தீங்களே, ஸோ அது வந்து எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணணும், பெர் ஒன் டே எத்தனை கிலோமீட்டர் போகும், அண்ட் எந்த கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்? 2 ஹவர்ஸ் நம்ம சார்ஜ் பண்ணிட்டோம்னா 30 கிலோமீட்டர் இப்போ நம்ம போய்க்கலாம். அது 30 கிலோமீட்டர் வந்து தாராளமாக ஓட்டிக்கலாம், அது பெடலும் பண்ணிக்கலாம். அது 30 கிலோமீட்டர் ஏதாவது 2 மணி நேரம் சார்ஜ் போட்டால் 30 கிலோமீட்டர் ஓட்டிக்கலாம். ஸ்பீடு அதோட கெப்பாசிட்டி ஸ்பீடு வந்து 30 ஸ்பீடு தான். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் சார்ஜ் போட்டு 30 கிலோமீட்டர் போகலாம் 30 கிலோமீட்டர் ஸ்பீடில். ஓகே ரைட். அண்ட் இதோட காஸ்ட் அண்ட் ப்ரைஸ்லாம் எவ்வளோ? ஒவ்வொரு மாடல் சொல்லியிருந்தீங்களே அந்தந்த மாடலுக்குரிய காஸ்ட் அண்ட் ப்ரைஸ் இருக்குல்ல, அதை சொல்லிடுவோம். இது ஸ்விட்சுன்னு சொல்லிட்டோம்னா நம்ம 55ல் ஒரு மாடல் இருக்குது, 55,000ல் ஒரு மாடல் இருக்குது, அடுத்து 85,000ல் ஒரு மாடல் இருக்குது. ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து இப்போ 2 மாடல் இருக்குது அது. ஸோ ஃபியூச்சர்ஸில் வேணும்னா நம்ம வந்து 1 லேக்குக்கு ஒரு மாடல் இருக்குது, அது ஃபியூச்சரில் வந்து நம்ம அப்டேட் ஆகும். இன்னும் 2-3 மந்த்ஸில் வந்து அது வந்து நமக்கு ஸ்டாக் வந்துடும். அது இந்த ஸ்விஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இப்போ உங்களுக்கே தெரியும் பெட்ரோலோட விலை வந்து ரொம்ப ஹைக் ஆகிருக்குது. ஸோ எல்லாருமே வந்துட்டு அந்த இ பைக் தான் எதிர்பார்த்து போகிறாங்க. அதை நமக்கு என்னன்னா இதில் வந்து ஃபிட்னஸ் நம்ம கிடைக்கும், பெடலிங் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இப்போது சப்போஸ் அவங்க வந்து ஒரு லாங் ரைடு போகிறாங்க, அவங்க அந்த பேட்டரி தீந்து போனோடனே அவங்க பெடல் பண்ணி அவங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துக்கலாம். அது கிட்ஸுக்கு எல்லாமே ஸ்டார்டிங் வந்து 7லேருந்து இருக்குது, 7,000லேருந்து இருக்குது. அது லெஸ் ஸ்டீல் வெயிட்டில் இருக்கும், ஸோ ரொம்ப வெயிட் இருக்காது. அது அது வந்து ஃபயர் ஃபாக்ஸ் பிராண்டில் இருக்குது. ஃபாக்ஸ் அவங்களுக்கு வந்து பேட்டரி தானே இல்லை நார்மலாக பெடல்? நார்மல் தான். நம்ம கிட்ஸ் வந்து நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்து பேட்டரி கொண்டு வந்துட்டால் அவங்க பெடலிங் வந்து அவங்க மறந்துடுவாங்க, அந்த சென்ஸ் இருக்காது. ஸோ அதுக்காக வந்து பெடலிங் தான் ஃபஸ்ட்டு கிட்ஸ் எல்லாமே இருக்கும் அது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சைக்கிளில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அது நார்மலாகவே நம்ம வெளியே கொடுக்குற மாதிரி இருக்குமா இல்லை இங்கே வந்து தான் பண்ணுற மாதிரி? இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒர்க் ஷாப் டெக்னீஷியனான ஒர்க் ஷாப்
மிஸ்டர் கோகுல் இருக்கிறாங்க. ஸோ அவர் தான் வந்து ஃபுல் ப்ரீமியம் மாடல் ஃபுல்லாமே ரோட் பைக்காக இருக்கட்டும், எம்டிபியாக இருக்கட்டும், ஹைப்ரிடாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு எல்லா பிராண்ட்லேயும் அவங்க பார்ப்பாங்க அந்த சர்வீசிங். ஸோ அப்படின்றப்போ நமக்கு வந்து ப்ளஸ் எங்களுக்கு வந்து அந்த சர்வீசிங் தான் எங்களுக்கு. ஓகே ரைட், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன மாடல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் எல்லாம் தெய்வம் அப்படின்னுவாங்களா அப்படி சொல்லுவாங்க காலகாலமாக. அப்படிப்பட்ட குழந்தைகள் அவங்களுடைய கிட்ஸ், அவங்க சைக்கிள் தானே அது, கிட்ஸோட சைக்கிள் தான் அது. இதெல்லாம் என்ன மாடல்ஸ்? ஸோ இது வந்து நம்ம அவெஞ்சர்ஸ் மாடல்னு சொல்லுவாங்க, அது கிட்ஸுக்கு அவங்க விரும்புகிற மணிக்கு அந்த பவர் ரேஞ்சரு, ஸோ அந்த கேப்டன் அமெரிக்கா, ஸோ அந்த மாடலில் வந்து கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து நம்ம 12 வயசு, 8 வயசுலேருந்து ஒரு 12 வயசு வரையும் அவங்க வந்து ஓட்டிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அவங்களுடைய ஃபேவரட் ஹீரோ, ஸோ அதெல்லாம் வந்து இதை டிசைனிங் பண்ணி ஸ்டார்டிங் 8 வயது குழந்தைகள்லேருந்து இந்த மாதிரி சைக்கிள்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது, அதை ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. வேறு இதை தாண்டி 8லேருந்து இந்த ஒரு 15 வயசு, 16 வயசு பொண்ணுங்க உமன்ஸ்க்குலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சைக்கிள்ஸ்லாம் இருக்கு. அது இந்த சிங்கிள் ஸ்பீடு, இது வித்தவுட் கியர், வித்தவுட் கியர். இது வந்து பொண்ணுங்க யூஸ் பண்ணிக்கலாம், மல்டிபர்பஸ், மல்டிபர்பஸ் உமனும் யூஸ் பண்ணிக்கலாம் அது. ஓகே ரைட். ஆனால் அடுத்து நம்ம லெஸ் வெயிட், இது ஸோ லைட்டான ஸ்டீல் வெயிட் தான் அது. ஸோ அதனால் வந்து நம்ம ஃப்ரேம் மட்டும் லைஃப் டைம் வேரண்டி இருக்கும், ஒரு வருஷம் சர்வீஸ் வந்து ஃப்ரீ தான் நம்ம ஸ்டோரூம்லேருந்து. ப்ளஸ் நம்ம சர்வீஸ் சப்போஸ் நம்ம கிரிட்டிக்கல் இஷ்யூ ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஸ்பேர் வந்து எப்போவுமே நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம உடனே மாற்றிக்கலாம், சேஞ்ச் பண்ணி சர்வீஸ் பண்ணி நீட்டாக கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் அது. ஆனால் அடுத்து இந்த மாடல் என்ன பிரதர், ரொம்ப நேரமாக டெரர் பீஸாக இருக்குது, இது யார் ஓட்டக்கூடியது? இது வந்து மென் ஓட்டக்கூடியது, எம்டிபி மாடல்னு சொல்லுவாங்க, அது சிங்கிள் ஸ்பீடு தான் இதுவும். ஸோ இதோட கொஞ்சம் ஹை ரேஞ்ச் இது. இது இது என்ன கியரா? இல்லை சிங்கிள் ஸ்பீடு தான், வித்தவுட் கியர், வித்தவுட் கியர். ஓகே ரைட். அண்ட் டிஸ்க் பிரேக் இருக்குது, டிஸ்க் பிரேக் தான். ஓகே, இது எப்படி லைட் வெயிட்டா இல்லை? இது இது லைட் வெயிட் தான் அது. ஸோ இதில் டயர் சைஸ் மட்டும் கொஞ்சம் மாறும், இதில் அது கொஞ்சம் சிறுசாக இருக்கும், இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த மாதிரி சைக்கிள்லாம் வச்சுட்டு நம்ம அந்த சைக்கிளிங் ரேஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாமா அது, இல்லை அதுக்குன்னு தனியாக சைக்கிள் இருக்கு? இது வந்து நம்ம அது ஆஃப் ரோடில் ஓட்டுற சைக்கிள். நம்ம ரேசிங் சைக்கிள்னு சொல்கிறது வந்து நம்ம வந்து நம்ம ட்ராக்கில் பைபாஸ் ரோட்டில் இந்த மாதிரி ஓட்டுறது, இது பைபாஸ்லேயே ஓட்டிக்கலாம். நம்ம ஆஃப் ரோட்லேயும் நம்ம ரஃப்படி மதுரை அந்த ரோடு நமக்கே தெரியும். ஸோ அப்படின்றப்போ நம்ம ரஃப்படியும் நம்ம அடிச்சுக்கலாம் அது, எம்டிபி ஃபுல்லாமே நம்ம ரஃப்படி எடுக்கலாம். ஸோ நம்ம லொக்கேஷன் நான் சொல்ல மறன்ட்டே, ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொக்கிக்குளம், ஓகேங்களா, சின்ன சொக்கிக்குளம். அப்படியே நம்ம பெருமாள் கோயில் தெப்ப குளம் இருக்குல்ல, அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது. சைக்கிள் ஸ்டுடியோ அப்படின்னு கேட்டாலே எல்லோரும் சொல்லிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஸோ இது என்ன மாடல்? எலக்ட்ரிக் பைக், ஃபயர் ஃபாக்ஸ் பிராண்டில் வந்து இது வந்து இ பைக்னு சொல்லுவாங்க அது. ஸோ பேட்டரி வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் போய் சார்ஜ் பண்ணிக்கலாம் அது. ஓகே, காட்டுங்க எப்படி அது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இ சைக்கிளுக்குரிய பேட்டரி, ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சைக்கிள் ஒரு இடத்துல நிப்பாட்டி அதை ப்ளக் பாயிண்ட்ல போட்டு இது பண்ணணும், இப்போ அப்படி கிடையாது, வண்டி வெளியே நிப்பாட்டிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு போய் அதை சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே ரைட், சூப்பர் பிரதர். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா இ சைக்கிள், உங்களுக்கு தெரியுமில, இது இது எத்தனை ஸ்பீடில் போகும்? இது 35. இது வந்து 35 கிலோமீட்டர் நொடிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் நம்ம போகலாம். அண்ட் இதுவும் 2 ஹவர்ஸ் சார்ஜஸ் தான், 2 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா போதும், 35 கிலோமீட்டர் நார்மலாக போகலாம் இ சைக்கிள். ஓகே ஓகே ரைட். அண்ணா நம்ம பக்கத்தில் அடுத்த ஒரு மாடல் சைக்கிள் இருக்குது, ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இது வந்து ஃபுல் வந்து அலுமினியம் பாடி இது ஃபுல்லாமே. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தது சிங்கிள் ஸ்பீடு பார்த்தோம், லெஸ்டியில் இது வந்து ஃபுல்லாமே அலுமினியம் பாடி, வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அது. இது சொல்லப்போனால் இதுக்கு வந்து ஹைட்ராலிக் டிஸ்க் பிரேக், இது ஆயில் அண்ட் டிஸ்க் பிரேக். ப்ளஸ் வந்து நமக்கு வந்து நம்ம சாக்அப்சர் வந்து நமக்கு லாக் அண்ட் அன்லாக் இருக்குதுல, நம்ம வந்து பைபாஸ் போகிறத நம்ம சப்போஸ் பைபாஸ் ரைட் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து நம்ம சாக்அப்சர் லாக் பண்ணிவிட்டு நம்ம ரைட் பண்ணும்போது நம்ம ஒன்றும் ஸ்பீடாக போகலாம். நம்ம லோக்கல் யூஸு நல்லா ஆஃப் ரோடாக இருக்குது, பள்ள மேடாக இருக்குது, இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை ஆன் பண்ணிவிட்டு நம்ம அந்த சாக்அப்சர் நம்ம ரஃப் ரெடி அடிக்கிறப்போ அது கொஞ்சம் இதாக கரெக்டாக இருக்கும் அது. ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது இது வந்து ஃபோல்டிங் சைக்கிள், ஸோ இதோட ஆப்ஷன்ஸ் என்ன, இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம பிரதர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம். சொல்லுங்க பிரதர். இது வந்து நம்ம இ பைக் இது. ஸோ நீங்கள் அந்த ஃபயர் ஃபாக்ஸில் பார்த்துக்கோ, இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இதில். இது வந்து நம்ம 2 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணோம்னா நம்ம 30 கிலோமீட்டர் வரைக்கும் போய்க்கலாம் அதில். ப்ளஸ் வந்து இது வந்து இது என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட், நம்ம இதுக்கு வந்து ஃபோல்டிங் டைப்பு. இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட்லேயே குடியிருக்கிறோம்னா இதை நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொண்டு போய்க்கலாம் அது, பேட்டரி ரிமூவ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் வந்து என்னென்னா நம்ம கார் வரைக்கும் நம்ம கார் டிக்கிக்குள்ளே வச்சுட்டு நம்ம வந்து ஏதாவது கொடைக்கானல் போகிறோம், ஊட்டி போகிறோம், நம்ம அங்கேருந்து நம்ம சைக்கிள் நம்ம ரெண்ட்டுக்கு எடுக்காமல் நம்ம சைக்கிள் இதை சார்ஜ் பண்ணி ஸோ நம்மளே அங்கே ஓட்டிக்கலாம் அது. ப்ளஸ் பெடலிங் எல்லாமே அந்த சேம் ஸ்பெசிஃபிகேஷன் கியரோடு இருக்குது, வித் கியரோடு.
சூப்பர். எல்லாமே நல்ல ஆப்ஷன்ஸ், அதுவும் அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸாக இருக்குது. ஸோ இந்த ஃபோல்டிங்லாம் எப்படி இவங்க ஃபோல்ட் பண்ணுறாங்க, எப்படி க்ளோஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஏன்னா அதை பார்த்து இது ஒரு வாங்கணும்னு ஒரு ஐடியாவில் இருப்பீங்க, பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இனிமே ஒரு ஐடியா வரும். ஸோ இதோட ஃபோல்டிங்லாம் எப்படி, இதோட சிஸ்டம்னா எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கட்டும், அதை தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட் டைம் மதுரையில் இந்த மாதிரி நான் பார்க்குறேன், இந்த ஃபோல்டிங் சைக்கிள் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு எக்ஸ்க்ளூவோட ஸ்டுடியோ ரொம்ப கிளாஸாக எப்படி சொல்கிறது, இங்கே இருக்க ஆர்கிடெக்ட் ஒர்க்கையும் ஒவ்வொன்றும் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற விதமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சைக்கிள்ஸ்லாம் நீங்கள் பை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நான் சைக்கிளிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன். ஸோ சைக்கிள் சம்மந்தமான அந்த ட்ராவலிங் ரேஸ் அந்த ட்ராக்ல போகணும் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இன்வால்மெண்ட்டாக இருக்குது அப்படின்றவங்க எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்களுடைய விஷயம் வந்து சேல் மட்டும் இல்லை, நம்மளுடைய ஃபிட்னஸ் அதையும் தாண்டி சைக்கிள் கிரேஸ் லவ்வர் அவங்க எல்லாத்தையுமே டெவலப் பண்ணுற விதமாக தான் இருக்குது. ஸோ நம்ம கடையோட பேர் மறுபடியும் நான் சொல்லிடுறேன், சைக்கிள் ஸ்டுடியோ. ஸோ இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சொக்கிக்குளம், தலாகுளம், பெருமாள் கோயில், அப்படியே குளம் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் வாங்கணும் இல்லை இதை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட போகிற வீடியோ ஹேஷ்டாக் ஷேக்ஸ்பியர். இது வந்து பார்த்தீங்கன்னா மில்க் ஷேக், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ மில்க் ஷேக் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஷாப் இது. அண்ட் இங்கே ஒரு ப்ளஸ் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற மில்க் ஷேக் எல்லாமே வந்து ஃப்ரூட்டில் செய்கிறது. எல்லாமே நார்மலாக நம்ம மில்க் ஷேக் அப்படின்னு எடுத்துட்டாலே பால் இந்த மாதிரி விஷயங்களை தான் மில்க் ஷேக் செய்வோம். ஸோ இங்கே வந்து எல்லாமே ஃப்ரூட்டில் தான் மில்க் ஷேக் போட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன ஃப்ரூட் ஷேக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராபெரி வாட்டர்மெலன், ஸ்ட்ராபெரி மேங்கோ, கிவி, டார்கன் ஃப்ரூட், ஸ்ட்ராபெரி, மேங்கோ, பனானா சாக்லேட், இது நிறையா இருக்குது. அதை பேரை படித்தா லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்மூத்தி, ஸ்மூத்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அது வந்து ஒரு டயட்குரிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். யாரெல்லாம் டயட்டில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஸ்மூத்தி ட்ரிங்க் பண்ணிங்கன்னா ரொம்ப டயட்டில் அதாவது உடம்பு குறையும். ஸோ என்னென்ன ஸ்மூத்தி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் ஆஸ்யூஷுவல் ஸ்ட்ராபெரி வாட்டர்மெலன் ஸ்மூத்தி, மிக்சட் பெரி பனானா ஸ்மூத்தி. ஸோ இந்த மாதிரி ஸ்மூத்தியில் நீங்கள் சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வரலாம். ஸோ இந்த இடம் முழுக்க முழுக்க வந்து எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து சைக்கிள் ஸ்டுடியோ, அது வந்து சைக்கிள் சேல் மட்டும் இல்லாமல் ஹெல்த் ஃபிட்னஸ். அதே மாதிரி கீழே இருக்க நம்ம ஷேக்ஸ்பியர் ஷாப்பும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த் ஃபிட்னஸ்க்குரிய ஒரு ஜூஸ் அப்படி தான் இருக்குது. இங்கே இருக்கிற எல்லாமே மில்க் ஷேக்ஸில், ஃப்ரூட் ஷேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெல்த் டயட்டை மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் எல்லாமே இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு மறுபடியும் ஒன் டைம் மென்ஷன் பண்ணிடுறேன், சின்ன சொக்கிக்குளம், தலாகுளம், பெருமாள் கோயில், குளத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. மேலே வந்து சைக்கிள் ஸ்டுடியோ, கீழே வந்து ஷேக்ஸ்பியர், எல்லாமே வந்து மில்க் ஷேக் அண்ட் ஹெல்த் ஹெல்த் எப்படி சொல்கிறது, நம்மளுடைய ஹெல்த்தை பாதுகாத்து ஃபிட்னஸாக வச்சுக்கக்கூடிய ஒரு இடம் இது. ஸோ எல்லாருமே நல்லா யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இதேமாதிரி மதுரையில் அப்கமிங் என்ன நியூ பிரான்ச்சஸ் வந்திருக்கு, என்ன ஷாப்ஸ் வந்திருக்கு, மதுரையில் அடுத்து என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறேன். ஆண்ட்ரு தான் பாய் ஃப்ரம் வித் மீ அச்சு அண்ட் ஃபெர்னாஸ் அண்ட் டாடா டிக்கெட்ஸ், யூ பாய்.